அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நெல்லையப்பர் கோவில் அப்படின்னாலே தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்தளவிற்கு ரொம்பவே புகழ் வாய்ந்த கோவில் அப்படின்னே சொல்லலாம். நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவில் ஐப்பசி மாத திருக்கல்யாண உற்சவம் விழா அப்படின்றது கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கு. இந்த 10 நாட்கள் திருவிழாவின் போது முக்கிய அம்சமான காந்திமதி அம்மனுக்கு நெல்லையப்பர் காட்சி தரும் வைபவம் வரும் 1ஆம் தேதி நடைபெறும். 2ஆம் தேதி நெல்லையப்பர் காந்திமதியம்மன் திருக்கல்யாண உற்சவமும் நடைபெறும். இப்போது நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்ட வீடியோ காட்சியும் இந்த வீடியோவில் இருக்கு. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ காட்சியும் நீங்கள் முழுவதுமாக பார்க்கலாம். இப்போது நெல்லையப்பர் கோவிலை பற்றியும் அங்கு நடக்கக்கூடிய விழாக்களை பற்றியும் அதோடு இந்த கோவிலை பற்றிய சில தகவல்களையும் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அறியாத தகவல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தென் மாவட்டங்களிலே ரொம்பவே பிரசித்தி பெற்ற சிவ ஆலயங்களில் ஒன்று அப்படின்னா நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழகத்தில் 3 மூலவர்களை கொண்ட கோவில் அப்படின்னா இது நெல்லையப்பர் கோவில் மட்டும்தான் இருக்கு. மூலவரான வேண்ட வளர்ந்த நாதர் சுயம்பு மூர்த்தியாக முக்கிய சன்னதியில் இருக்கிறாங்க. இவரே நெல்லையப்பர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதாவது இந்த லிங்கத்தின் மத்தியில் அம்பிகையினோட உருவம் தெரிகிறதா. இதை அபிஷேகத்தின் போது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சிவனுக்குள் சக்தி அடக்கும் அப்படின்றத இந்த கோலம் உணர்த்துவதாகவே சொல்லப்படுதுங்க. சுவாமிக்கு சக்தி லிங்கம் அப்படின்னு பெயர்களும் நிறையவேதாக இருக்கு. இது தவிர மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு பூஜை செய்த லிங்கம் ஒன்றும் மூலவர் சன்னதிக்கு முன்புள்ள பாதாளத்தில் திருமூல மகாலிங்கம் சன்னதியும் இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இவரே இந்த கோவிலின் முதல் லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவருக்கு தான் முதல் பூஜையும் தினமுமே நடக்குமா. மூவருமே மூலவராகவே வணங்கப்படுறாங்க. இங்கு பஞ்ச தட்சிணாமூர்த்திகளையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறுமே பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறும். நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த திருவிழாவை பற்றிய ஒரு வீடியோ காட்சியும் நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த திருவிழாவை வீடியோ காட்சியை நம்ம பார்த்துருப்போம். பொதுவாக ஆனி மாதத்தில் 10 நாட்கள் திருவிழா நடைபெறும். அப்போது நெல்லையப்பருக்கும் காந்திமதி அம்மனுக்கும் 9ஆம் திருநாள் அன்று தேரோட்டம் ரொம்பவே சிறப்பாக நடைபெறும். வருடாபிஷேகம் ஆண்டுதோறுமே 3 நாட்கள் ஆடி மாதத்தில் ஆடிப்பூர விழா அம்பாளுக்கு 10 நாட்களும் பௌத்திர உற்சவம் 4 நாட்களும் அம்மனுக்கு ஐப்பசி மாதத்தில் 15 நாட்கள் திருக்கல்யாண வைபவமும் கந்தசஷ்டி திருவிழா இப்படின்னு ரொம்பவே சிறப்பாக நடைபெறும். கார்த்திகை மாதத்தில் சோமவாரம் 4 நாட்கள் மார்கழி மாதத்தில் திருப்பள்ளி எழுச்சி 30 நாட்கள் திருவாதிரை அன்று ஆருத்ரா தரிசனம் தை மாதத்தில் தைப்பூச தெப்ப உற்சவம் உள்பட்ட 12 நாட்கள் ரொம்பவே திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறும். அதோடு மட்டும் இல்லாமல் வைகாசி விசாக திருநாளன்று 3 நாட்களும் மாசி மகத்தன்று பொற்றாமரை திருக்குளத்தில் அப்பர் தெப்பமும் நடைபெறுங்க. பொதுவாக இந்த ஆண்டுக்கான ஐப்பசி திருக்கல்யாணத்திற்கான முகூர்த்த கல்நட்டு நிகழ்ச்சி நேற்று காலை நடைபெற்றிருக்கு. அம்பாள் சன்னதி முன்பு உள்ள ஊஞ்சல் மண்டப பகுதியில் கால்நடப்பட்டுதான். பின்னர் சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டாங்களாம். இந்த நிலையில் ஐப்பசி மாத திருக்கல்யாண விழாவை ஒட்டி காந்திமதி அம்பாள் சன்னதியில் கொடிமரத்தில் கொடியேற்றம் விழாவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது.
இதையொட்டி கொடிமரத்திற்கு பல்வேறு அபிஷேகம் பூஜைகளும் நடத்தப்பட்டு கொடியேற்றம் ரொம்பவே சிறப்பாக நடைபெறப்பட்டது. இதைத் தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனமும் செய்திருக்காங்க. அதே போல் ஐப்பசி பிரம்மோற்சவத்தினுடைய முதல் 10 நாட்கள் அம்பாள் சிவனை மணக்க வேண்டி தவம் இருப்பாங்களாம். 10ஆம் நாளில் கம்பை நதிக்கு எழுந்தருள்வாங்களாம். 11ஆவது நாள் மகாவிஷ்ணு தன்னுடைய தங்கையை மணந்து கொள்ளும்படி சிவபெருமானை அழைப்பாங்களாம். சிவபெருமானும் அவருடைய அழைப்பை ஏற்று அம்பிகையை மணம் செய்வாராம். அப்போது பக்தர்களும் மணமக்களுக்கு திருமண ஆடைகள் கொடுக்கும் வழக்கமாகவே தான் இன்றளவுமே இருந்துட்டு வருது. அதே போல் பொதுவாக இந்த கோவிலில் ரொம்பவே சிறப்பாக காட்சிகள் திருவிழாக்கள் அனைத்துமே நடைபெறும். 1ஆம் தேதி சுவாமிக்கு அன்னை காந்திமதி அம்பாளுக்கும் காட்சி கொடுக்கும் விழாவும், 2ஆம் தேதி ஆயிரங்கால் மண்டபத்தில் வைத்து திருக்கல்யாண விழாவும் நடைபெறுமாம். திருக்கல்யாண திருவிழா முடிந்து 3 நாட்கள் ஊஞ்சல் வைபவமும் நிறைவாக சுவாமி அம்பாள் மறுவீடு பட்டினி பிரவேசமும் நடைபெறுமா. 12ஆம் நாளிலிருந்து இருவருமே 3 நாட்கள் ஊஞ்சல் உற்சவம் காண்கிறாங்க. இப்படின்னு நிறைய தகவல்கள் இருக்குங்க. பொதுவாக பெண்கள் திருமணம் முடித்து கணவர் வீட்டிற்கு சீர்கொண்டு செல்வது போல காந்திமதி அம்பிகையும் தனது திருக்கல்யாணத்தின் போது சீர்கொண்டு செல்வது சிறப்பாக சொல்லப்படுது. 14ஆம் நாள் இரவில் சுவாமியும் அம்பாளும் சிவன் சன்னதிக்கு மறுவீடு செல்வாங்க. அப்போது அம்பிகை அப்பம், முறுக்கு, லட்டு என சிறு பலகாரங்கள் அனைத்தையுமே கொண்டு செல்வாங்களாம். இதனை காந்திமதி சீர் அப்படின்னு சொல்வாங்க. இந்த சீர்வரிசை பலகாரங்களை பார்க்கவே கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்வாங்க. பொதுவாக ரொம்பவே பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றாகத்தான் தென்காசி காசி விஸ்வநாதர் சுவாமி கோவிலில் ஆண்டுதோறுமே ஐப்பசி மாத திருவிழா, அதாவது திருக்கல்யாண திருவிழா, ரொம்பவே வெகு விமர்சையாகவே நடைபெறும். அதே போல தாங்க இந்த ஆண்டுமே திருக்கல்யாண வைபவம் கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியிருக்கு. இந்த திருவிழா 1ஆம் தேதி வரை தொடர்ந்து நடக்கும். விழா நாட்களில் தினமுமே காலை மாலை அபிஷேகம் சிறப்பு பூஜை தீபாராதனை அனைத்துமே நடைபெறுவது வழக்கமாகவே தான் இந்த கோவிலில் இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் உற்சவர் வீதி உலா மற்றும் சப்பர வீதி உலா அனைத்தும் கோவில் பிரகாரங்களிலேயே நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஆலயமாக தான் இருக்குது. இந்த கோவிலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு திருவிழாக்களையும் பார்ப்பதற்கு பக்தர்கள் கோடான கோடி மக்கள் வந்து வழிபடுவாங்க அப்படின்னு வழக்கமாகவே தான் இருக்குது. அதே போல் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் ஐப்பசி திருக்கல்யாணம் மறுவீட்டிற்கு மறக்காமல் நம்மளும் அந்த கோவில்களுக்கு சென்று கூட வழிபடலாங்க. பொதுவாக இந்த கோவிலில் திருவிழாக்கள் அப்படின்னா ரொம்பவே வெகு விமர்சையாகவும் கோலாகலமாகவும் தான் நடைபெறும். இந்த கோவில்களுக்கு இந்த சமயத்தில் பக்தர்கள் அதிகளவில் சென்று காந்திமதி அம்மையும் வழிபட்டு அவங்க பல்வேறு நற்பலன்களையும் அடைவாங்க. இப்போ நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவில் ஐப்பசி மாத திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கு. இந்த திருவிழாவும் 10 நாள் தொடங்கும். பொதுவாக நிறைய விழாக்கள் நிறைய ரொம்பவே மகிழ்ச்சியுடன் இந்த விழாக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களால் கோலாகலமாக கொண்டாடப்படுவது இன்றளவுமே வழக்கமாக வைத்திருப்பாங்க. அதே போல் நம்மளும் இந்த கோவில்களுக்கு சென்று வந்தோம் அப்படின்னா நம்மளும் நிறைய பலன்களை நம்ம நிறையவே பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலில் கொடியேற்றம் எப்படி நடைபெற்றது, அதை பற்றிய வீடியோ காட்சியும், அதோடு மட்டும் இல்லாமல் திருக்கல்யாணத்தை பற்றிய சில தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதான் நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.